முன்னாடிலாம் 45 இயர்ஸ் அக்ராஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா அப்படின்னு பயங்கரமா பயப்படுவாங்க. ஆனா இப்போ இந்த சுகர் பிபி அப்படிங்கறதெல்லாம் 25 கிராஸ் பண்ணாலே வந்துருது. ஆனாலும் இந்த வயதாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது கண்டிப்பா இந்த 40s 50s 60s எல்லாருக்குமே கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு ஏகப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இந்த வியாதியா இருக்குமோ அந்த வியாதியா இருக்குமோன்னு நினைச்சு நினைச்சு பயப்படுவோம். ஸோ உங்களோட இளமையை திரும்ப கொண்டு வரவும் வயசாகும் போது ஏற்படுற டயர்ட்னஸ் எரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணவும் நேச்சுரலான ஒரு ரெமெடி இருக்கு. அதை எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், யூரினேஷன் ப்ராப்ளம், ஃபேட்டிக் ப்ராப்ளம், லோவர் இம்யூனிட்டி ப்ராப்ளம், பிளட் விஷன் இது எதுவுமே வராது. அண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்கள் பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாலே இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம், முக்கியமாக டயபெட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்க, மெடிசன்ஸ் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெமெடியை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஆப்பிள் சிடர் வினிகர் 3 டேபிள்ஸ்பூன், சினமன் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், அது கூடவே 1 கிளாஸ் ஹாட் வாட்டர். ஸோ சஜஸ்ட் பண்ண அளவு ஆப்பிள் சிடர் வினிகரையும் சினமன் பவுடரையும் 1 கிளாஸ் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கி டெய்லி மார்னிங் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் கைக்குள்ளே இருக்கும்.